வணக்கம். எப்போ வந்தீங்க ஐயா? வணக்கங்க ஐயா. பார்த்தேன், சொல்லுங்க எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆச்சுங்க ஐயா. ஐயா, என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க ஐயா, அதைத்தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் நான். பிரச்சனை எங்கே தான் இல்லாமல் இருக்குது, எல்லா பக்கம் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது. என்றைக்கு மனசில் பிறந்தோமோ அன்னையிலேருந்து தான் பிரச்சனை. பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையே, அதுக்கு யாராருக்கும் என்னமோ அந்த பிரச்சனைக்கு ஏதாவது வருதா? சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு தூங்கும்போது நிறைய கெட்ட கனவாக வருதுங்க ஐயா, பயமாக இருக்குங்க ஐயா. எங்கள் வீட்டில் வாங்குகிற சம்பளம் சரியாக நிற்க மாட்டேங்குது, அடகு வச்ச பொருள் திருப்பவே முடிய மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்காரரு பசங்க பொண்ணுங்க இவங்களுக்கு எதுக்குமே சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க ஐயா. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல. எப்படி அவரோட மேலதிகாரிகளை சமாளித்து எங்கள் வாழ்க்கையில் எப்படி நாங்கள் நல்லபடியாக இருக்கிறதுங்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஐயா. முதல்லம்மா, நீங்கள் பெரியவங்க சின்னவங்க இதெல்லாம் மதித்து பழகணும். யாருக்கிட்ட வீட்டிற்கு விஷயத்தை போய் வெளியே சொல்லவே கூடாது. சரிங்க. வெளியுள்ள அவங்க வந்து யாராவது கஷ்டமான சொன்னால் வீட்டில் வந்து பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, நைட்டில் நீங்கள் தான் தூங்குறீங்க, உங்களுக்கு அது உடம்புல அட்டாக் பண்ணி விட்றோம். அதுக்கு தான் சொல்கிறான், வீட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல கல்யாணம் முடிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு நல்ல செய்தி பேசுனா தூங்கும்போது அது பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். அவன் எப்படி செய்யறான், எப்படி செய்யறான், வேலைக்கு போல வெட்டிக்கு போல கொஞ்சம் ஒன்றும் சேர்க்க மாட்டேங்கிறான்னு அவங்க வீட்டில் பக்கத்துக்காரங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இருக்கிற ஒரு ரூம்பு, அந்த ரூம்புக்குள்ளே நீங்கள் தூங்கும்போது அதை தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் நல்லது பேசுங்க, நல்லது செய்ய சொல்கிறோம். நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரிங்க. பயமாக இருக்குது, கிட்ட கிட்ட கனவு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்கும்போது தலைமையில வந்து மூணு முறை தூ தூன்னு துப்பிட்டு படுங்கம்மா. ஒன்று கிழக்கு தலை வச்சு போடுங்க, இல்லை மேற்கு தலை வச்சு போடுங்க. மேற்கு தலை வச்சு படுத்துவாங்க, வாசிவம் படித்தவங்க படுப்பாங்க. தெற்க தலை வச்சு படுக்கக்கூடாது, அது செத்து போனவங்களை தூக்கி அங்கே தலையை அங்கே வச்சு படுப்பாங்க. வடக்கு தலை வச்சு படுத்தவங்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படும். வடக்க உட்காந்து சாப்பிட்டாலும் நோய்கள் ஏற்படும். அதனால் வந்து வடக்கையும் தெற்கையும் ஆகாது. சரிங்க. கிழக்கையும் மேற்கு தான் படுக்கணும், சாப்பிட்றது கூட கிழக்கையும் மேற்கு பெட்டர். சரிங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாங்குகிற சம்பளம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களான இருக்கிறவங்க இப்போ நீங்களாம் ஜோசியம் மந்திரம் யாகன்னு போய்கிட்டு இருப்பீங்க, நம்ம சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சித்து வாட்டுக்காரன், நான் அவங்களை சொன்னால் புரியுமோ புரியாதுன்னு தெரியல, இருந்தாலும் கேட்டுட்டு வந்துட்டீங்க, சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க. அதாவது அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மனிதன் வந்து வாங்குகிற சம்பளத்தை வீட்டில் கொண்டு வந்து அப்படியே பெட்டில் வச்சு போட்டணும் அப்படிங்கிற நினைப்பே வரக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காசு வீட்டு செலவுக்கு கடங்கப்பு கட்டுறதுக்குன்னு எடுத்து வச்சு போட்டு, அதில் ஒருத்தர் டீ குடிக்க நண்பர் வந்துட்டார், ஒருத்தர் டீ குடிக்க வந்துட்டார், ஒரு நண்பர் வந்துட்டாங்க, டீ காஃபி வாங்கி கொடுத்தோம், பால் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நம்ம செலவழிச்ச மாதிரி அந்த காசை தூக்கி ஓரமாக டப்பாவில் போடணும். எப்படி போடணும்? வலது மூக்கை அடைச்சிக்கணுமா? சரிங்க. இடது மூக்கை வந்து விட்டுக்கிட்டேவும் போடணும். இடது மூக்கில் விட்டுக்கிட்டே சொல்லுவாங்களே, இடது கையில் ஒரு பொருளை வச்சா மறந்து போகும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடது மூக்கு கையில் வந்து மூச்சை விட்டுக்கிட்டே போட்டோம்னா 5 ரூபா வச்சா 10 ரூபாய் மாறும், 10 ரூபாய் வச்சா 5 ரூபாய் மாறும். இடது கையில் ஒரு பாக்கெட்டில் பணம் வச்சு பாருங்கள், இடது கையில் ஒரு பொருள் வச்சு பாருங்கள், அது மறந்துடும். அப்படி தான் சேர்ப்பாங்க, அதுதான் வாங்குகிற பொருள் நிற்கும். நீங்கள் ஒரு நகை நட்டு வாங்கி கழுத்தில் போட்டிங்கன்னா, கழுத்தில் கையை விடும்போது கை மூச்சு விட்டுருக்கணும். எல்லாம் யூடியூப்பில் போட்டுருக்க நல்லா பாருங்கம்மா. சரிங்க. பிறருக்கு இன்னொரு சமாச்சாரம், நீங்கள் வந்து கடனை வந்து ஒரு பொருளை வச்சா திருப்பவே முடியலன்னு சொல்கிறீங்கள, எந்த ஒரு பொருள் தன்னை விட்டு கொடுக்க போகும்போது நல்ல பொருளாக இருந்தால் மூச்சை வாங்கிக்கிட்டே தான் உங்களை கை விட்டு நகலணும். ஏன் தெரியுமா? மூச்சை வாங்கிக்கிட்டே கை விட்டு நகண்டா தான் அந்த பொருள் உங்களுக்கு திருப்பி வரும். மூச்சை விட்டுக்கிட்டே ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் அவ்வளோதான், வட்டிக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வந்து வட்டிக்கு வாங்கினாலும் சரி, ஒரு பொருள் போனால் போனால் தான்.
அதனால் மூச்சை வந்து நல்ல ஒரு பொருளை கொடுக்க போகும்போது மூச்சை வந்து வாங்கிக்கிட்டே கொடுங்கம்மா. சரிங்கய்யா. ஒரு இடத்துக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வாசியூரத்தில் வந்து கிழக்கும் வடக்கும் இருக்கிற இடத்துக்கு ஒரு காரியமாக போகணும்னா, வேலைக்கு போனாலும் சரி, ஒரு பொருள் வாங்க போனாலும் சரி, யாத்திரை போனாலும் சரி, எந்த விஷயமா போனாலும் கிழக்கையும் வடக்கையும் போது வலது மூக்கில் காற்று நல்லா ஓடுதுன்னு பார்த்து போகணும். அதை விட்டுட்டு கூப்பிட்டுட்டாங்களே திடீர்னு போனீங்கன்னா அப்புறம் அங்கே அரை முக்கால் அரையங்காலம் தான் சேரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி பயணமில்லை. அதே போல் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணார், யாருக்கும் குத்தம் பண்ணாமல் இருக்கா, எல்லா இடத்துலையும் பிரச்சனை வளர்த்தான் செய்யும். அவன் மேலதிகம் அவனை குடையுமே அவன் கூட குடையுமா, இதான் மேட்ரு. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அல்லது தப்பு பண்ணலை, ஏதாவது மேலதிகம் கிட்டே வர்றான், ஏதாவது இவனை வம்பளுக்கணும் அப்படின்னு வர்றான், இல்லை வம்பளுக்காமல் இருக்கிறான் வச்சுக்கோங்க, அது நம்மளை விட்டு போகணும், நம்மளை வந்து வம்பளுக்க கூடாது, நம்மளை எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா, நம்ம தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலானும் நம்ம வந்து வலது காலை வந்து இப்படி ஆட்டக்கூடாது, வலது காலை இப்படி தான் ஆட்டணும், அதாவது காலை மேலையும் கீழே ஆட்டணும். இப்படி மேலே எங்களையும் ஆட்டினோம்னா வலது சுவாசம் ஓடும், அப்போ சூரிய கலை ஓடும், அப்போ வந்து உன்னுடைய அந்த பெரிய அதிகாரி போயிடுவான். அதே போல் முத்திரை ஒன்று கிட்ட வந்து கால் காட்டி வரலாம், கட்ட வரலாம் போட்டுக்கணும். ஐயோ போச்சுடா, பிரச்சனை வரப்போகுது, வந்துட்டான் மேஸ்திரி, வந்துட்டான் சூப்பரவைசர், வந்துட்டான் மேனேஜர், வந்துட்டான் அதிகாரி, வந்துட்டான் போச்சு, சமக்கு மாற்று உழுவ போகுது அப்படின்னு முத்திரை போட்டு சூரிய கலை மட்டும் ஓட்டினீங்கன்னா காலை ஆட்ட முடியலையா, இடது பக்கம் சாஞ்சு உட்காருங்க, இல்லை வலது மூக்கை அடைச்சிக்குங்க, அந்த இடது மூக்கை அடைச்சிக்குங்க, வலது மூக்கிலேயே மூச்சு வர மாதிரி பண்ணிக்கிங்க. இடது பக்கம் சாஞ்சு உட்காந்தாலும் சரி, சீட்டில் உட்காரும் போது வலது காலை ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்படி ஆட்டக்கூடாது, இப்படி தான் ஆட்டணும், அப்படி ஆட்டும்போது அந்த சூரியக்களையே ஓடும். அப்போ உங்கள் மேதி அதிகாரி பார்த்து செய்ய சத்தம் போட்டு பசம் போடுவோம், ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. சரிங்க. தூக்கத்துக்கு எப்படின்னு சொல்லியாச்சு, ஒரு வேலைக்கு போகணும் எப்படி சொல்லியாச்சு, மேலதிகாரி தப்பிக்கிறதுக்கு எப்படி சொல்லியாச்சு, பணம் எப்படி சேமிப்பு சொல்லியாச்சு. எனக்கு இந்த உத்தரஜ கோட்டை கொஞ்சம் போகணும்னு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் பாருங்கம்மா. இப்போ இடத்த பார்க்க மாட்டோம், சனிக்கிழமை மட்டும்தான் பார்க்குறோம். சரி, அதனால் இப்போ வந்துட்டீங்க, இனிமேல் இப்போ வராதிங்க, சனிக்கிழமை வாங்க, வேலை இருக்கு. சரிங்க, போயிட்டு வரங்கய்யா. என்ன மறுபடியும் வந்துட்டீங்க ஐயா? ஒன்றே ஒன்றுங்க ஐயா, இப்போது எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க வராங்க, வந்துட்டு அவங்களோட கஷ்டங்கள்லாம் ஏதாவது கெட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க, எப்படி இதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்திக்கு வழி சொல்லுங்க ஐயா. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லதுக்கு மட்டும் நினச்சிட்டாங்க, கெட்டதுக்கு நான் வாங்குறேன், நல்லதுக்கு வாங்குறேன், என்ன செய்ய. சரி சரி, அதாவதுமா வந்தவங்க சொந்தம் பந்தமாக தான் இருப்பாங்க, நம்ம அவங்கள வர வேணும்னு சொல்ல முடியாது, பத்தஞ்சு வாங்கியிருப்போம், நமக்கு உதவி இருப்பாங்க, ஏதாவது சிரிப்பை பார்த்துட்டு வரலான்னு வரும்போது ஏதாவது கொட்டிட்டு போகும்போது நீங்கள் ஒன்று செய்யுங்க, பசுமாட்டு நெய் இருக்கு இல்லைங்களா, அந்த பசுமாட்டு நெய்யை வாங்கி ஒரு தாமிர தண்டு உடைய திரி வாங்கி வீட்டில் அந்த நாலு மூளையில் வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல பசுமாட்டு நெய்யும் தீவு எரிஞ்சதுனால உள்ளே வந்து ஆக்சிஜன் காற்று, அதாவது மரத்திலிருந்து வரக்கூடிய காற்று என்ன சக்தி கிடைக்குமோ அந்த தீபம் வந்து அது காட்டி கொடுக்கும், உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி வரும், ஞாபகத்தன்மை வரும், திறமையான அறிவு வரும், கஷ்டங்கள்லாம் வெளியே போக்குவதற்கு அந்த பசுமாட்டு நெய்யை உகந்ததுமா. சரிங்கய்யா.